السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله، الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى، ما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم، انما الاعمال بالخواتيم او كما قال عليه الصلاه والسلام. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله، اللهினுடைய மிகப்பெரும் கிருபையினால் உன்னதமான ரமலான் மாதத்தினுடைய 23வது தராவீஹை நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ஒற்றைப்படை இரவிலே எந்த லைலத்துல் கத்ருடைய இரவை இந்த ஒற்றை படவியிலே இரவிலே நாம் தேடுகின்றோமோ அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொண்ட நன்பாக்கியம் கொண்டவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கிரம் கொள்வானாக. ஆமீன். இந்த மாதத்திலே அல்லாஹு ஜல்லஷானு தாலா என்னென்ன ரஹ்மத்துகள், என்னென்ன மகஃபிரத்துகள், என்னென்ன பாக்கியங்கள் அனைத்தையும் மறைத்து வைத்திருக்கிறானோ, ஒழித்து வைத்திருக்கிறானோ, அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் ரஹ்மத்திற்கும் மகஃபிரத்திற்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தாலா ஆக்கியரும் புரிவானாக. அன்பானவர்களே, மாதங்களிலேயே மிக உயர்ந்த மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தில் இபாதத்துகளில் மிக முக்கியமான இபாதத்தான நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கிறார். இந்த நோன்பை கடமையாக்கியதை குறித்து அல்லாஹு ஜல்லஷானு தஆலா தன்னுடைய குர்ஆனிலே சொல்லக்கூடிய வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்கும் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுடைய முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தக்வா உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு ஜல்லஷானு தஆலா சொல்லி காண்பிக்கிறார். இந்த வசனத்தை இரண்டு கோணத்திலே முஃபஸ்ஸிரீன்கள் தவில் எடுப்பார்கள். அதாவது இந்த வசனத்திற்கு இரண்டு விதமான விளக்கங்களை தருவார்கள். முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், யாயு அல்லதீன ஆமுனு குத்திப அலைக்கும் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு எப்படி எந்த விதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அப்படி அந்த விதத்தில் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதாக விளக்கம் சொல்வார். இந்த அடிப்படையில் இந்த ஆயத்தினுடைய சட்டம் காலாவதியாக ஆகிவிட்டது என்பதாக. ஏன் அப்படின்னு சொன்னா, நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு நோன்பு கடமையாக்கப்பட்ட விதம் என்பது வேறு, நமக்கு கடமையாக்கப்பட்டு இருக்கக்கூடிய விதம் என்பது வேறு. முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு நோன்பினுடைய முறை எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், இஃப்தார் மகரிபுடைய நேரத்துல இஃப்தார் வைக்கிறவங்க, இஃப்தார் முடிச்சுட்டு இஷாவுடைய நேரத்துல இஷா பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி சஹரை நியத்து வைத்து விடணும். மகரிபு டு இஷா தான் இஃப்தாருக்கும் சஹருக்கும் இடைப்பட்ட நேரம். இது முன்னால் உள்ள சமூகத்திற்குண்டான நோன்பினுடைய முறை. இதுல அவங்க என்னென்ன சாப்பிடணுமோ சாப்பிடுக்கணும், தன்னுடைய மனைவியோடு சேர்ந்ததாக இருந்தால் சேர்ந்து கொள்ள வேண்டும், என்னென்ன அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ எல்லாமே மகரிபுக்கும் இஷாவிற்குள்ளாக முடித்துக் கொள்ள வேண்டும். இஷாவிற்கு பின்பு நோன்பினுடைய நேரம் ஆரம்பமாக ஆகிவிடும். அதற்கு பின்பதாக தண்ணீர் குடிக்கிறதோ, இடையில நைட்ல எந்திரிச்சு தண்ணீர் குடிக்கிறதோ, தன்னுடைய மனைவியிடத்திலே சேருவதோ எதுவுமே ஆகமாக்கப்பட்டதாக.
இப்படிப்பட்ட நிலையில்தான் முன்னால் உள்ள சமூகம் கடமையாக்கப்பட்டிருந்தது. நமக்கும் ஆரம்பத்திலே அப்படிதான் கடமையாக்கப்பட்டது. அதை தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான். முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு எப்படி கடமையோ அது போன்று உங்களுக்கும் கடமை. கொஞ்சம் காலம் போனுச்சு. கைஸ் இப்னு சம்ரா ரலியல்லாஹு தஆலா ஒரு பெரிய விவசாயி, மதினாவிலே வாழ்ந்த ஒரு சஹாபி, வேலையெல்லாம் செய்துவிட்டு களைப்போடு இஃப்தாருடைய நேரத்திற்கு வருகிறார். என்னைக்கு நான் நோன்பு திறக்கிற நேரத்துல என்னை எழுப்பி விடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அவர் படுக்கிறார். படுத்து எந்திரிக்கிறாரு, இஷாவுடைய வக்து வந்துருச்சு. எழுப்புறதுக்கு மறந்துட்டான். உடன் இருந்தவர்கள் எழுப்புவதற்கு மறந்து விட்டார். இப்ப என்ன செய்யணும்? தொடர்படியாக அப்படியே நோன்பு வைக்க வேண்டியதுதான், வேற வழி இல்லை. ஏன்னா இஷா வந்துருச்சு, அவர் அப்படியே நோன்பே தொடர்கிறார். இப்படி தொடரக்கூடிய அந்த மனிதர் இரண்டாவது நாள் கடுமையான பசியில பசி தாங்க முடியாம படுத்தாங்க. இஃப்தாரு வைக்க முடியல, சஹரும் வைக்க முடியல, அடுத்த நோன்பு ஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்ப இந்த நேரத்துல என்ன செய்யறது? அடுத்த நாள் எப்படி இருக்கும்? கடுமையான வெயில். அது மாதிரி விவசாயமான அந்த மனிதர், விவசாயம் செய்யக்கூடிய மனிதர் ஒரு கட்டத்தை கடந்ததற்கு கொண்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செல்கிறது. இது ஒரு செய்தி. இரண்டாவது, ஹஜ்ரத் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதல் கொண்டு சில சஹாபாக்கள் இரவு நேரத்துல தன்னுடைய மனைவியோடு கூடி விடுகிறார்கள், இல்லறத்தில் ஈடுபட்டு விடுகிறார்கள். அதுல உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து செல்வார்கள். இலல்லாஹி வ இலல் ரசூல், அல்லாஹ்விடத்திலேயும் அல்லாஹினுடைய ரசூலிடத்திலேயும் நான் மன்னிப்பை கேட்கிறேன். இது மாதிரி என்னுடைய மனைவியிடத்திலே யார் ரசூலுல்லாஹ் நான் வந்து கூடிட்டேன், தடுக்கப்பட்டது இரவு நேரத்துல என்பதாக சொல்லுகின்ற பொழுது, வருத்தத்தை தெரிவிக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா வசனத்தை இறைக்கிறான். அல்லாஹு சொன்னான், உங்களுக்கு ரமலான் மாதத்தினுடைய இரவுகள் எல்லாம் ஹலால் ஆக்கப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் உங்களுடைய மனைவிமார்களோடு நீங்கள் என்ன செய்யலாம்? கூடலாம், நீங்கள் உண்ணலாம், பருகலாம், சந்தோஷமாக இருந்து கொள்ளலாம். நீங்கள் பதிலுடைய வக்து வருகின்ற வரையிலும் உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டு விட்டது என்பதாக நாம இப்பொழுது நோன்பு வைக்கக்கூடிய முறை அங்கே அனுமதி அளிக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில அந்த ஆயத்திற்கு அர்த்தத்தை நாம் பார்த்தோம்னா, குத்திப அலைக்கும் சியாமு கமா குத்திப அதல்ல தீனமின் கபலிக்கும், முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு எந்த முறையில் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது போன்று உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்பதாக சொல்லி, அதற்கு அடுத்ததாக அல்லாஹு சுப்ஹானஹு இந்த இரவை நமக்கு ஹலாலாக ஆக்கிவிட்டார் என்பதாக நம்ம பார்க்கணும். இரண்டாவது, உங்களுடைய முன்னால் உள்ள சமூகத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்பதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னா, முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு தொழுகை எப்படி கடமையோ, அதே போன்று ஜகாத் எப்படி கடமையோ, அதே போன்று நோன்பும் கடமையாக்கப்பட்டிருந்தது, அதே போன்றுதான் உங்களுக்கும் தொழுகை கடமையாக்கினேன், ஜகாத்தை கடமையாக்கினேன், நோன்பையும் கடமையாக்கி இருக்கிறேன் என்பதாக அல்லாஹு சுட்டி காண்பிக்கிறான். எதற்காக அல்லாஹு தஆலா நோன்பை கடமையாக்க வேண்டும்? நல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும், இறையச்சம் கொண்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா சுட்டி காண்பிக்கிறான். நல்லக்கும் தக்கும் தத்தக்கும், தக்குவா உள்ளவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக. தக்குவா என்றால் என்ன? தக்குவா என்றால் என்ன? நாம் எல்லாம் பொருள் வைக்கிறோம் இறையச்சம் என்பதாக பொருள் வைக்கிறோம் தக்குவா என்பது. உண்மையிலே தக்குவா என்பதற்கு இறையச்சம் என்பது சரியான பொருளா? அவ்வளவு பரிபூர்ணமான பொருள் கிடையாது. இதுதான் நம்ம வைக்க முடியும். வேற சில அறிவு வார்த்தைகள் இருக்கிறது, அதற்கு நிரந்தரமான அர்த்தத்தை வைக்க முடியாது. பரக்கத் என்ன அர்த்தம்? அபிவிருத்தி என்று ஒரு இல்ல,
அபிவிருத்தி என்று சொன்னால் ஜியாதத் என்று இன்னொரு அரபி வார்த்தை இருக்கு. அதிகம் என்று வைத்தால் கத்திரத் என்பதாக அர்த்தம். இன்னொரு அரபி வேடு அந்த வார்த்தைக்கு தோன்றுவான். அப்ப பரக்கத்துக்கு என்ன அர்த்தம்? பரக்கத்துக்கான அர்த்தம். ஏனென்றால் அதனுடைய அர்த்தம் மிக பரக்கத்தானதாக இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு என்ன தேவை? இப்ப எனக்கு உணவு தேவை, உணவு இல்லாமல் இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை கொடு என்று சொன்னால் உணவினுடைய நெருக்கடியை அல்லாஹு தஆலா எடுத்து விடுகிறான். நான் எதை ஒரு சிக்கலிலே சிரமத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் என்னுடைய சூழலிலே பரக்கத்தை கொடு என்று சொன்னால் அந்த சிக்கல் சூழலை அகற்றி சந்தோஷமான சூழலை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். எனக்கு நோயாக இருக்கிறது, அல்லாஹ் என்னுடைய நோயிலே என்னுடைய உடலிலே பரக்கத்தை கொடு என்று சொன்னால் அல்லாஹு ஜல்லா ஷானுஹு தன்னுடைய நோய்களை அகற்றி அப்புறப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கிறான். அப்படி என்றால் பரக்கத்திற்கு என்ன பொருள்? எந்த நேரத்திலே எந்த உதவி அல்லாஹ்விடம் இருந்து நமக்கு தேவையோ அந்த நேரத்திலே அந்த அல்லாஹினுடைய புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புத சக்திக்கு அல்லாஹினுடைய உதவிக்கு பெயர் தான் பரக்கத் என்பதாக நாம் விரிவான பொருளை கொள்கிறோம். அது மாதிரி ரஹ்மத், ரஹ்மத்துக்கு என்ன அர்த்தம்? இரக்கம் என்பதாக நாம் வைப்போமா? இரக்கம் என்று சொன்னால் தாத்துஃப் என்பதாக அரபியிலே இன்னொரு வார்த்தை இருக்கிறது. ஷபக்கத் என்பதாக அரபியிலே இன்னொரு வார்த்தை இருக்கிறது. இரக்கம், பரிவு, இதுக்கெல்லாம் கிருபை என்பதாக வைப்போமா? பல்லுல் என்பதாக, அதாவது பல்லுல் ரப்பி என்பதாக நாம் சொல்கிறோமே, அந்த பல்லுல் என்பதற்கு அதற்கு பொருத்தமான அர்த்தம். அப்ப ரஹ்மத்திற்கு என்ன அர்த்தம்? எதுவுமே தெரியாது. எந்த நேரத்திலே அல்லாஹினுடைய உதவி எப்படி நமக்கு கிடைக்க வேண்டுமோ அந்த நேரத்திலே அல்லாஹினுடைய உதவி அப்படி கிடைத்தால் அதற்கு பெயர் தான் ரஹ்மத் என்பதாக நம்ம பொருள் கொள்கிறோம். அதே போன்றுதான் தத்துவாவிற்கு என்ன அர்த்தம்? இரையச்சம் என்று பொருள் வைத்தால் ஹஷியத் என்பதாக ஒரு அரபி வார்த்தை இருக்கிறது. பயம், இறை அல்லாஹினுடைய பயம் என்று வைத்தால் ஹவுஃப் என்பது அரபியிலே ஒன்னொரு வார்த்தை இருக்கிறது. அப்ப தக்குவாவிற்கு என்ன அர்த்தம்? அன்போடு, காதலோடு, நேசத்தோடு கலந்து இருக்க உண்டாகி இருக்கக்கூடிய ஒரு விதமான அச்சத்திற்கு பெயர்தான் தக்குவா என்பதாக சொல்லப்படும். அன்பானவர்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய எல்லா உள்ளூரிலே ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே மசாலா விஷயமாக கேட்பதற்காக ஒருவர் வருகிறார். வந்து எனக்கு இந்த சட்டத்திலே ஒரு விளக்கம் வேண்டும் என்பதாக கேட்கிறார். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கத்தை கொடுக்கிறார்கள். இங்க அது இல்ல விஷயம். வந்தவர் ஒரு சிறிய குழந்தையை அழைத்து வந்தார். வந்தவர் ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு வந்தார். கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி பெரியவங்களுக்கே உண்டான பாணியில என்ன செய்யறாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு பண்டம், இனிப்பு பண்டம் ஒன்று இருக்கிறது. அந்த பண்டத்தை எடுத்து அந்த குழந்தையினுடைய கையிலே கொடுக்கிறார். அந்த குழந்தை வாங்க மறுக்கிறது, இல்ல வாங்க மாட்டேன் என்பதாக சொல்ல, இல்லம்மா வாங்கிக்கோ பரவாயில்ல வாங்கிக்கோ என்பதாக சொல்ல, தன்னுடைய தந்தையை ஒரு தடவை பார்க்கிறேன். தந்தை அமைதியாக நிற்கிறார். கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அக்கா இங்க நான் சொல்லிக்கிறேன், இதை வாங்கிக்கீங்க, ரெண்டாயிரம் அப்படி சொல்றாங்க, வாங்கிக்கோமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த குழந்தை இரண்டாவது தடவையும் தன்னுடைய தந்தையை பார்க்கிறது. அந்த தந்தையை பார்த்துட்டு தந்தை அமைதியாக இருக்கிறார், அந்த குழந்தையும் அமைதியாக இருக்கிறார். மூன்றாவது தடவை பரவாயில்ல வாங்கிக்கோ என்பதாக சொல்லும் பொழுது அந்த தந்தை அந்த குழந்தையை திரும்பவும் பார்க்குது. அந்த தந்தை திரும்பவும் அமைதியாக இருக்கிறார். கொஞ்சம் சொல்லுங்களங்க, மூணு தடவை அந்த குழந்தை உங்களை பார்க்குது, வாங்கிக்கோன்னு சொல்லுங்க என்பதாக சொன்னவுடன் அவர்கள் தன்னுடைய குழந்தையை பார்த்து வாங்கிக்கோ என்பதாக சொல்கிறார். அவர் சொன்ன மாத்திரத்துல அந்த குழந்தை ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பந்தத்தை அப்படியே கையோடு வந்து பறித்து கொள்கிறது. ஓடி வந்து அந்த ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி கையில வச்சிருக்காங்க, அந்த கையில இருந்த அந்த பந்தத்தை ஓடி வந்து அந்த குழந்தை அட்டா அனுமதி கொடுத்துட்டாங்க என்கின்ற சந்தோஷத்துல வந்து அப்படியே பறித்து கொள்கிறது. ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை பார்க்கிறார்கள், அழுது விடுகிறார்கள். கேட்டுக்கொண்டு அழுகிறார், என்ன நடந்துச்சு, எதற்காக அழுகிறீர்கள்? ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த குழந்தையிடம் இருந்து நான் தக்வாவினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டேன். இந்த குழந்தையிடம் இருந்து தக்வாவை நான் புரிந்து கொண்டேன். பார்த்தீர்களா, அந்த குழந்தைக்கு அந்த பண்டத்தின் மீது எவ்வளவு இன்பம், எவ்வளவு ஒரு ஆனந்தம், எவ்வளவு இஷ்டம். அந்த குழந்தை அந்த பண்டத்தை தான் சாப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம். ஆனால்
தன்னுடைய தந்தையினுடைய அனுமதி இருக்கிறதா, தன்னுடைய தந்தையினுடைய விருப்பம் இருக்கிறதா என்பதை நினைத்து பார்த்து அந்த நேரத்தில் அந்த குழந்தை அமைதியாக இருந்தது. தந்தை அனுமதி தராத பொழுது, தந்தையினுடைய விருப்பம் இதிலே இல்லாத பொழுது, எனக்கு அதிலே எவ்வளவு இஷ்டம் இருந்தாலும், எனக்கு அதிலே எவ்வளவு ஆனந்தம் இருந்தாலும், எனக்கு அது தேவையில்லை என்கின்ற அந்த மன தட்டு போக்குள்ள அந்த குழந்தை நின்றதா, இதுதான் தத்துவம். எனக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக செய்வது அல்ல வாழ்க்கை. அல்லாவிற்கு பிடித்திருக்கிறதா, அதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை, இந்த இரையச்சமான வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாக இந்த ரமலான் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது, தர்பியத்தை வகிக்கிறது. காலை நேரத்திலே உண்பது எனக்கு பிடிக்கும், ஆனால் அல்லாவிற்கு பிடிக்காது, எனவே நான் அதை சாப்பிட மாட்டேன். சாதம் எடுக்கின்ற பொழுது தண்ணீரை குடிக்க வேண்டும் என்பதாக என்னுடைய உள்ளம் நாடும், ஆனால் அல்லாவிற்கு பிடிக்காது, எனவே நான் அதை குடிக்க மாட்டேன். என்னுடைய மனைவி என்றும் இல்லாமல் அப்பொழுதுதான் ஊரிலீனை போன்று அழகான முறையில காட்சியளிப்பாள், ஆனா எனக்கு பிடிக்கும், ஆனா அந்த நேரத்தில் அல்லாவிற்கு பிடிக்காது என்கிற காரணத்தினால ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இந்த வாழ்க்கையை வாழ்வதுதான் தக்குவா என்று அன்பானவர்களே, நம்முடைய மனதிற்கு தேவுவாக நம்முடைய மனம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொல்கிறதோ அவைகளை எல்லாம் செய்யக்கூடியவர்களாக நான் இருப்பேன் என்று சொன்னால், சாதாரணமான ஒரு கர்ப்பாம்பூச்சிக்கும் சாதாரணமான புழுப்பூச்சிகளுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கைக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவைகள் தன்னுடைய மனதிற்கு எது தேவாகப்பட்டதோ அதன்படி தன்னுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டன. ஆனால் மனிதனாக இருக்கக்கூடிய, முஃமினாக இருக்கக்கூடிய நான், அல்லாவினுடைய விருப்பம் இது, அல்லாஹ் சொல்லித்தான் விட்ட முறை இது. பொறுப்பு வழியிலே சம்பாத்தியம், அடுத்தவனுடைய பொருளை அடிச்சு ஈஸியா சம்பாதிச்சிடலாம், என்னுடைய மனசு நாடு, அல்லாஹு தாலாவிற்கு அது பிடிக்காது, நான் அதை செய்கிறேன். வட்டி வாங்குவது என்னுடைய உள்ளம் நாடும், ஆனால் அல்லாவிற்கு அது பிடிக்காது, எனவே நான் அதை செய்ய மாட்டேன். ஹராமான காட்சிகளை பார்ப்பதற்கு என்னுடைய உள்ளம் நாடும், ஆனால் அல்லாவிற்கு அது பிடிக்காது, எனவே நான் செய்ய மாட்டேன். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதுதான் இரையச்சமான, இதுதான் உண்மையான வாழ்க்கை. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனிலே ஒரு விஷயத்தை சொல்லி காண்பிக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களுக்கும், எல்லா மனிதருக்கும், முஃமினான மனிதர் எல்லோருக்குமே அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்கிறார், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கணும் என்பதற்கு அல்லாஹ் உலக மக்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறான். யாரு, யாரை சொல்கிறான்? இம்ராத் ஃபிரௌன், ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கை அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கை உலகத்தில் உள்ள எல்லா முஃமின்களுக்கும் உதாரணம். யார் சொல்ற உதாரணம், யார் சொல்ற? அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான் என்றால் எவ்வளவு, யார் அந்த பெண்மணி? இம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியா அம்மையார். அன்னை ஆசியா அம்மையாரை குறித்து அல்லாஹு தஆலா பேசுகிறான். என்ன நடந்துச்சு? தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹிற்காக வாழ்ந்த பெண்மை. தான் நினைத்தால் இந்த உலகத்தில் யாரும் நினைத்து பார்க்க முடியாத சுகபோகமான வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்? மிகப்பெரிய உலகத்திலே ஆட்சி செய்த சர்வதிகாரியாக இருந்த ஃபிரௌனுடைய மனைவி. ஃபிரௌன் நினைத்தால் எதுவும் நடக்கும். இந்த நைல் நதி நான் ஓடு என்று சொன்னால் ஓடும், நில் என்று சொன்னால் நிற்கும் என்பதாக சொன்னாலே அப்படிப்பட்ட ஃபிரௌன். நிச்சயமாக ஃபிரௌன் உலகத்தில் மிகப்பெரிய அரசனாக வாழ்ந்தான் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பறைசாற்றுகிறான். படைத்த ரப்புல் ஆலமீன் பறைசாற்றுகிறான் என்றால், அப்ப ஃபிரௌனுடைய மனைவியாக இருக்கிறது எவ்வளவு விஷயம். எனக்கு இது வேணுங்க என்பதை சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, எல்லாம் காலடியில வந்து, அப்படிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் அல்லாஹை ஏற்றுக்கொண்டார். அல்லாஹிற்காக இந்த உலகமே வேண்டாம் என்று நினைத்தார். அவனுக்கு அந்த விஷயம் தெரிந்தவுடன், நான் உன்னை ரசிச்சு ரசிச்சு திருமணம் முடித்தேன், உலகத்துல வேற பெண்களே இல்லையா, நான் நினைச்சாக்க தயவு செய்து நீ விட்டுவிடு, அந்த இறைவனை விட்டுவிடு, நான் உனக்குண்டான எல்லா உபகாரத்தையும் செய்கிறேன்,
என்னென்ன வேண்டும் எல்லாவற்றையும் உங்களுடைய காலடியிலே கொட்டிவிடும். அல்லாஹ்வை மட்டும் இருக்கும். அல்லாஹ்விற்காக தான் என்னுடைய வாழ்க்கை, அல்லாஹ்விற்காக தான் என்னுடைய உயிர் மூச்சு என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்ன காரணத்தினால் கோபத்தினுடைய உச்சத்திற்கு சென்ற. சாதாரணமாக ஃபிரௌன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், வயது நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன யஸூமூனக்கும் சூ அல் அஸா. இந்த சூ அல் அஸாபுன்றத அல்லாஹு தஆலா நரக வேதனைக்கு மட்டும்தான் பயன்படுத்துவான், நரக வேதனைக்கு மட்டும்தான் பயன்படுத்துவான். ஆனா ஃபிரௌன் செய்த அஸாபை குறித்து பேசுகிற பொழுது இந்த சூ உல் அஸாப் என்கின்ற வேடை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறார். காரணம் என்னன்னா, அப்படிப்பட்ட சொல்ல முடியாத வேதனைகள் கொடுக்கப்பட்டது, கடுமையான வேதனை. ஏ, நினைச்சு பார்க்க முடியுமா, அச்சிலம் குழந்தைகளை பெற்றெடுத்த குழந்தைகளை எல்லாம் வர வச்சு எல்லா குழந்தைகளையும் அந்த நேரத்துல அவன் அட்டன் டைம்ல வெட்டான், அதை கேட்கறதுக்கு யாருமே நாதி இல்லை என்று சொன்னால் அப்ப எவ்வளவு பெரிய ஒருவர். சாதாரணமாக ஒருவர் அடிபட்டு கிடந்தாலே நமக்கு இறக்கம் வரும், அதுலயும் குழந்தை ஏதாச்சும் அடிபட்டுருச்சு, குழந்தை ஆஸ்பத்திரியில கத்திக்கிட்டு இருக்கு, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறோம், நம்மளே முடியாம இருக்கிறோம், ஆனா அந்த இடத்துல அங்க குழந்தையினுடைய சத்தம் கேட்குது, நம்மளால தாங்க முடியாது, இதுதான் இயற்கை. அப்படி இருக்கிற பொழுது குழந்தைகளை பார்த்து பார்த்து வெட்டுகிறான் என்று சொன்னால், சீவுகிறான் என்று சொன்னால், எப்படிப்பட்ட மனநிலை கொண்டவனாக இருப்பான். இவனுக்கு உச்சகட்டமான கோபம் ஆத்திரம் வருகிறது. அன்னை ஆசியா அம்மையாருடைய ஒட்டு துணி இல்லாமல் அவர்களை நிர்வாணமாக ஆக்கி வெயிலிலே நாலு கட்டைகளில் கட்டி போடுகிறார். கடுமையான வெயில், பாலைவனத்தினுடைய வெயில் அல்லவா, கடுமையான வெயில் மூன்று நாட்கள் போடுகிறான். நீ அனுமதி, நீ அல்லாவை விட்டுவிட்டேன் என்று சொன்னால் நான் உன்னை விட்டுறேன், இல்லைன்னா உன்னை நான் கடுமையான முறையில தண்டிப்பேன் என்பதாக சொல்கிறார். அவர்கள் உறுதியாக இருக்கிறார், அல்லாஹ்விற்காக தான் என்னுடைய வாழ்க்கை, எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு பிடிக்கும் என்றாலும் அல்லாஹ்விற்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை பிடிக்க, எனவே நான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ மாட்டேன் என்று நான் உறுதியாக இருக்கிறேன். கடைசியா ஒரு பெரிய பாறையை கட்டி, மிகப்பெரிய பாறை அவர்கள் மீது உருட்டி விடுவதற்கு ஆயத்தமாக. இப்ப அன்னை ஆசியா அம்மையார் துவா கேட்கிறார்கள், ரப்பிப்னிலி இந்தக பைத்தன் ஜன்னத், யா அல்லாஹ் சொர்க்கத்துல எனக்குன்னு ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு, வனஜினி மீ ஃபிரௌன வாமதி, ஃபிரௌனிடம் இருந்தும் அவனுடைய கொடிய செயல்பாடுகளில் இருந்தும் அவன் எனக்கு கடுமையான வேதனையை கொடுக்க போகிறான், ஆயத்தமாகி விட்டான். ஆனால் ரப்பே, நான் ஒரு பெண்மணி, நான் ஒரு பலவீனமானவன், என்னுடைய உள்ளம் அதை தாங்காது, அதனுடைய வேதனை எனக்கு பொருந்தாது, எனவே அந்த வேதனை விட்டு என்னை பாதுகாத்து விடுறது வாமலி வனஜினி மினல் கௌமி வாலிமீன், அநியாயம் செய்யக்கூடிய இந்த சமூகம் இந்த கூட்டத்தினர்களை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று என்பதாக அவர்கள் துஆ செய்கிறார்கள். செய்த மாத்திரத்தில் அந்த பாறை இவர்களை நோக்கி வருகிறது. அல்லாஹு ஜல்லா சானுவா தஆலா சுவனத்தினுடைய வாசலை திறந்து, உனக்காக எவ்வளவு பெரிய மாளிகையை நான் கட்டியிருக்கிறேன் பார் ஆசியா என்று அல்லாஹு ஜல்லா சானுவா தஆலா காட்டுகிறான். ஆசியா அம்மையார் இங்கே ஆர்வத்தோடு கண்ணை விரித்து பார்க்கிறார்கள், இன்பத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்லா சானுவா தஆலா இன்பத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்திலே ரூஹை எடுத்தான், அந்த பாறை அவர்களின் மீது வந்து சேர்ந்தது, ரூஹை எடுத்துட்டான். பலி பொறுக்க முடியாதவங்களால ரூகை எடுத்ததற்கு பின்பு, வெற்றுடலாக ஆனதற்கு பின்பு, அந்த வெற்றுடலுக்கு மேலாக அந்த பாறை, பெரிய பாறை வந்து உருண்டது. சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், ஒரு எலும்பு துண்டு கூட கிடைக்கவில்லை, ஒரு பிசுறு கிடைக்கவில்லை. அவருடைய கபிரே இல்லை, ஆசியா அம்மையாருடைய கபிரே இல்லை, எங்க போனுச்சு, எங்க போனுச்சுன்னு தெரியல. உடல் இருந்தால்தானே கபிர் இருக்கும், ஒரு சின்ன சதை துண்டாவது இருக்கிறதே இல்லை. அல்லாஹு ஜல்லா சானுவா தஆலா சொல்கிறான், நரபல்லாஹு மத்தலன் லில்லதி ஈமான் கொண்டிருக்கிறேன், நானும் மூமின், நானும் மூமின், என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய உள்ளத்திலே நேசத்திற்குரியவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக சொல்லக்கூடிய உலகத்தில் உள்ள மூமின்களே, உங்களுக்கு இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கையை நான் உதாரணமாக என்னென்ன காரியத்திற்கு நீங்க நோம்பு விடுறீங்க, என்னென்ன காரியத்திற்காக நீங்கள் ஹராமை தொடுகிறீர்கள், என்னென்ன காரியத்திற்காக ஃபர்ளை விடுகிறீர்கள், மூமின்களை யோசித்து பாருங்கள்.
உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்காக ஒரு தர்பியத்தாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ்வும் தக்கூர், நீங்கள் முத்தகீன்களாக இறைவீச செல்வர்களாக ஆக வேண்டும் என்பதற்கான ஒரு அற்புதமான பயிற்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தஆலா இந்த ரமலானை கொடுத்திருக்கலாம். பகல் முழுவதும் நம்முடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தியதை போன்று இரவு நேரத்திலையும் விழித்து வழங்குவது என்பது இறைநேசர்களுடைய அற்புதமான பணி. எந்த ஒரு இறைநேசரை வேண்டாம் எடுத்துங்க, எந்த ஒரு அவுளியாவை வேண்டாம் எடுத்துங்க, ஒரே ஒரு அவுளியாவை மட்டும் காட்டுங்க, தஹஜ்ஜத்து தொழாத அவுளியா, தஹஜ்ஜத்து தொழாத அவுளியா அப்படின்னு சொல்லி ஒரு அவுளியாவை காட்ட முடியுமா? இல்லை. இறைநேசர்களாக ஆன அத்தனை பேரும் இரவுகளை ஹயாத்தாக்கியவர்கள் என்று பார்க்கும் பொழுது, நாமும் இரவுகளை ஹயாத்தாக்கும் பொழுது இறைநேசர்களாக அல்லாஹினால் கபூல் செய்யப்படுவோம் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹு ஜல்லஷானுவத்தாலா அப்பேற்பட்ட நல்ல பாக்கியம் கொண்டவர்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிவானாக. அற்புதமான இறையச்சத்திற்கு சொந்தக்காரர்களாக, தக்குவாவிற்கு உரித்தானவர்களாக அல்லாஹு ஜல்லஷானுவத்தாலா ஆக்கியவர்கள் புரிவானாக. அன்னை ஆசியா அம்மையாருக்கு எந்த அளவிற்கு ஈமானும் ஈமானுடைய ரோஷமும் இருந்ததோ அதுபோன்று ஈமானும் ஈமானுடைய ரோஷத்தையும் நமக்கும் நம்முடைய பெண் சமூகத்திற்கும் அல்லாஹு ஜல்லஷானுவத்தாலா தந்தர்கள் புரிவானாக. வாசிர்தவானில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு.